கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே உள்ள தெல்லாந்தையில் அரிவாளால் தாக்க முயன்ற நபரிடம் இருந்து கல்லூரி பேராசிரியர் நூல் இழைகள் தப்பி வீட்டிற்குள் ஓடும் பதைப்பதைக்க செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே வீட்டின் முன் நின்ற ஆசிரியர் மீது அரிவாளால் வெட்டிய நபர் மயிரிழையில் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் சிசிடிவி காட்சிகளை வைத்து பூதப்பாண்டி போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தெல்லாந்தி கலைஞர் நகரில் வசித்து வருபவர் அஜிதா. இவர் ஆரல்வாய் மொழி அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது கணவரும் அதே கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறார். கல்லூரி வகுப்பு முடிந்த பின்பு இருவரும் வீட்டில் டியூசன் வகுப்புகளை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம்போல் டியூசன் நடத்தி கொண்டிருக்கும் போது தனக்கு அலைபேசியில் அழைப்பு வந்ததற்காக ஆசிரியை வீட்டை விட்டு வெளியே அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு திடீரென ஓடி வந்த நபர் தன் கையில் வைத்திருந்த அரிவாளால் ஓங்கி வெட்டினார். இதில் சுதாகரித்துக் கொண்ட அஜிதா அலறி எடுத்து வீட்டுக்குள் ஓடி மயிரிழையில் உயிர் தப்பிக் கொண்டார். இது தொடர்பாக ஆசிரியை பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தியதில் ஆசிரியர் வீட்டின் அருகே வசிக்கும் அஜித் என்பவர் அரிவாளால் வெட்ட முயன்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவான அந்த நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.